ஹலோ கைஸ், ஃபிஷ் கீப்பிங் பண்ணுற முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, தினமும் ரெண்டு வாட்டி ஃபுட்டு போடணும், அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், அதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் இது கூட இன்னொரு விஷயமும் பண்ணணும். அது என்னென்னா, தினமும் 15-20 நிமிஷம் உங்கள் ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் உட்காந்து உங்கள் ஃபிஷ்ஷஸோட ஆக்டிவிட்டியை நோட் பண்ணணும். இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஃபிஷ் வாட்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் நீங்கள் ஃபிஷ் வாட்சிங் பண்ணும்போது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு 15 பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் வாட்சிங் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு, க்ளவுடி ஐ இருக்கா அப்படின்னு பார்க்கணும். க்ளவுடி ஐனா கண்ணில் வெள்ளை கலரில் புரை வளர்ந்தா மாதிரி இருக்கும். அடுத்தது பாப்பை இருக்கான்னு பார்க்கணும். பாப்பைனா கண் வெளியே பிதுங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கிறது. அடுத்தது உடம்பில் எங்கேயாச்சும் கட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது ஒயிட் ஸ்பாட்ஸு இல்லை ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷோட உடம்பில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒயிட் கலர் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது ஆங்கர் வார்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது லைஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபிஷ் வாட்சிங்கில் நீங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்தது ஃபிஷ்ஷஸ் ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும், இல்லைன்னா எங்கேயாச்சும் ஓரமாக போய் உட்காந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஃபிஷ்ஷஸ் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்விம் பண்ணணும். அதாவது ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணாமல் நேச்சுரலாக அது வந்து ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபிஷ்ஷஸ் எந்நேரமும் அலர்ட்டாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் கையை கொண்டு போனீங்க அப்படின்னா ஃபுட்டு போட போகிறீங்கன்னு நினச்சி அது உங்கள் கையை நோக்கி ஓடி வரணும். அதே மாதிரி நீங்கள் ஃபுட்டு போட்ட உடனே மற்ற ஃபிஷ்ஷஸ் கூட போட்டி போட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷு சாப்பிடணும். அப்போ தான் அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம், ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபிஷ்ஷஸோட ஃபின்ஸில் கட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அது ஃபின்ராட் டிசீஸ்னு அர்த்தம். ஸோ இதையும் நீங்கள் டெய்லி நோட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸோட ஃபின்ஸு எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும், பிரிஸ்காக இருக்கணும். ஒரு மாதிரி ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா சுருங்கி போய் அதோட உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஃபின்ஸ் எப்போவுமே பிரிஸ்காக இருக்கணும். அடுத்தது ஃபிஷ்ஷஸோட பாடி ஷேப் ப்ராப்பராக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு அரவணா வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட பாடி நீளமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அதே வந்து நீங்கள் ஒரு கோல்டு ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட பாடி ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா ஃபேட்டாக உருண்டையாக இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா ஆஸ்கார் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்குலராக இருக்கும், நல்லா ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஃபிஷ் நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த ஃபிஷ்ஷு அதோட பாடி ஷேப்பில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது நீங்கள் தினமும் ஃபிஷ்ஷஸோட கில்ஸ் பகுதியை நோட் பண்ணணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸோட கில்ஸு ரெட் கலரில் மாறிடும், இன்னும் சில நேரம் கில்ஸ் பல்ஜ் ஆகும், இன்னும் சில நேரத்தில் கில்ஸ் சுருங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது ஃபிஷ்ஷஸோட கலர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு நோட் பண்ணணும். ஏன்னா சில ஃபிஷ்ஷஸ்ஸு லைக் கோராமி, அதுக்கப்புறம் ஆஸ்கர், டிஸ்கஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபுட்டு போட்ட உடனே அது வந்து சாப்பிடணும். அப்படி இருந்தால் தான் அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு போட்டு ரொம்ப நேரம் ஆகியும் சாப்பிடாது, இன்னும் சில நேரத்தில் டேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபுட்டை துப்பிடும், இன்னும் சில நேரத்தில் ரெகுலராக சாப்பிட்ற அளவு சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடும். இப்படியெல்லாம் இருந்தால் ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஃபிஷ்ஷஸ்க்கு லாஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்கக்கூடாது. லாஸ் ஆஃப் பேலன்ஸ்னால் என்னென்னா ஃபிஷ்ஷஸ் நேராக ஸ்விம் பண்ணாமல் ஒரு சைடாக ஸ்விம் பண்ணும், சம்டைம்ஸ் முன்னாடி குனிஞ்ச மாதிரி ஸ்விம் பண்ணும், இல்லைன்னா மேல் பக்கமாக பார்த்தா மாதிரி ஸ்விம் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நேராக ஸ்ட்ரீம் லைன்டாக ஸ்விம் பண்ணணும். அடுத்தது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மட்டும் அதோட குரூப் கூட சேராமல் தனியாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும்.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஃபிஷஸ் ரொம்ப ஹெவியாகவோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ ப்ரீத் பண்ணக்கூடாது, நார்மலாக ப்ரீத் பண்ணணும். அடுத்தது, சில நேரம் ஃபிஷஸ் நார்மலாக ப்ரீத் பண்ணாமல் ஆக்சிஜனுக்காக வாட்டரோட டாப்புக்கு வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஃப்யூச்சரில் ஸ்விம் பிளேடர் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை உடனே ட்ரீட் பண்ணணும். அடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய கடைசி விஷயம், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸு இந்த பிளான்ஸு அதுக்கப்புறம் ஃபில்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் போய் அதோட உடம்பை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதோ இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை உடனே ட்ரீட் பண்ணணும். சரி கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த 15 பாயிண்டில் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை, இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் அதை உடனே ட்ரீட் பண்ணணும். சரி, இப்போது ஃபிஷ் வாட்சிங் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் எது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஃபிஷஸ்க்கு காலையில் ஃபுட்டு போடும்போதோ இல்லை ஈவினிங் ஃபுட்டு போடும்போதோ ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அது பக்கத்தில் உட்காந்து அப்படியே வாட்ச் பண்ணலாம். அதுதான் கரெக்டான டைமு. அப்படி உங்களுக்கு அந்த டைமில் டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டே டைமில் எப்போ வேணால் பண்ணலாம். பட் ஆனால் நைட் டைமில் ஃபிஷ் வாட்சிங் பண்ணாதீங்க. ஏன்னா நேச்சுரலாக ஃபிஷ்ஷஸ் வந்து நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அப்போ வந்து அதோட பிஹேவியர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஃபிஷஸ் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த ஒரு ஒரு ப்ராப்ளமும் எதனால் வருது, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக வீடியோஸ் போட போகிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.